ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். சாலமோனின் ஞானம் 16:12. பச்சிலையோ கழிவோ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது. என் அன்பு மக்களே, நாம் உங்களுக்கு அளித்துள்ள ஒரு மாபெரும் கொடை நமது வார்த்தைகள் அடங்கிய திரு விவிலியம். இணைச்சட்டம் 8:3 சொல்வதை பாருங்கள், மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளுடைய வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் அவன் உயிர் வாழ்கிறான் என்று. யோவான் நற்செய்தி 6:63 சொல்கிறது, நான் கூறிய வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்று. எபிரேயர் 4:12 சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. ஆம் எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, சாலமோனின் ஞானம் 16:12 அவை உங்களுக்கு குணமளிக்கும் மருந்தாகவும் உள்ளது. மத்தேயு நற்செய்தி 8:5-13 அங்கே நடக்கிற நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். நூற்றுவர் தலைவர் ஒருவர் வந்து இயேசு சாலை வழியாக நடந்து கொண்டிருக்கும் போது இயேசுவிடம், ஐயா, என்னுடைய மகன் சாகும் தருவாயில் இருக்கிறான், நீர் வந்து அவனை குணப்படுத்தும் என்று சொல்லுகிற பொழுது, நீர் வீட்டுக்கு போம், உன்னுடைய மகன் குணமடைவான் என்று சொல்லுகிறார். ஆவின் அன்பானவர்களே, இயேசு சாலை வழியாக போகும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன் மகன் குணமடைவான் என்று சொல்லி. அந்த வார்த்தை வீட்டிலே இருக்கிற மகனை குணப்படுத்துகிறது. ஆமீன கண்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை அது உணவாக இருக்கிறது, வாழ்வு தரும் ஆவியாய் இருக்கிறது, அது நமக்கு குணமளிக்கும் மருந்தாகவும் இருக்கிறது. அந்த வார்த்தையை என் அன்பு மக்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை பொக்கிஷமாக எடுத்து அதை வாசியுங்கள், தியானியுங்கள், நீங்கள் நலமடைவீர்கள். என் அன்பின் பரலோக பிதாவே, வல்ல செயல் செய்யும் தூய ஆவியானவரே, இதோ இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உன்னுடைய பிரசரத்தால் எங்களை மூழ்க வைக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுடைய போக்கை வரத்தை ஆசிர்வதிக்கிறவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இறை வாக்குறைக்கும் ஆற்றலை அருளும் தூய ஆவியானவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரவச பேச்சு பேசும் தூய ஆவியானவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வெள்ளமையால் நிரப்பிய தூய ஆவியானவரை, அப்பா எங்களை நிரப்புங்க ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் உள்ளங்களில் கடவுளின் அன்பை பொழியும் தூய ஆவியானவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா வாழ்வும் அமைதியும் தரும் தூய ஆவியானவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஊன் இயல்பிலிருந்து எம்மை விடுவிக்கும் தூய ஆவியானவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எம்மை கிறிஸ்துவுக்கு உரியவளாக தூய ஆவியானவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை ஆண்டவரே. ஆண்டவர் நம்ம சொல்ல எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது ஆண்டவரே. 1 பேதுரு 2:24 சொல்லும் போல, சிலுவையின் மீது தம் உடலை நம் பாவங்களை அவரே சுமந்தார், நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கு இவ்வாறு செய்தார், அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. எத்தனையோ நோய்கள்னால் ஆண்டவரே சுகம் பெறாத மக்கள்லாம் ஆண்டவரே, உடைய திரு காயங்களாலும் திரு ரத்தத்தினாலும் எத்தனையோ பேர் ஆண்டவரே சுகமடைந்து சாட்சி சொல்கிறார்கள் அப்பா. ஆம் தகவனே, மனிதரால் முடியாது ஆண்டவரே, என் தேவனால் எல்லாம் ஓடு ஆண்டவரே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, அந்த ஊழியனுக்கு எப்படி நீ சுகம் கொடுத்தீரோ அதே போல ஆண்டவரே, என்னென்ன நோயினால் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, உடனே சுகம் ஆவார்கள் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, 2 கொரிந்தியர் 4:9 சொன்னிருக்கிறப்பா, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டால் நாம் அழிந்து போவதில்லை. எங்களுக்கு எவ்வளவு வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் வந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா, அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எண்ணில் இருக்கிறவர் நீர் பெரியவரப்பா, உன்னதரப்பா, உயர்ந்தவரப்பா, இரட்சகரப்பா, கிருபை அளிக்கிறவரப்பா, போதுமானவரப்பா, எங்களுடைய தேவைகளா இன்னதென்று அறிந்து உதவி செய்கிறவரப்பா, தகப்பனப்பா. அப்பா அம்மையின்றி உதவி செய்ய எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிறவன் நீ பெரியவரப்பா, என் தகப்பனே, உதவிக்கரம் நீட்டுகிறவரப்பா, யார் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளாம் நீ சந்திக்கிறவரப்பா, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா.
ஆம் தகப்பனே, 2 கொரிந்தியர் 4:17 சொல்லும் போல நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடுக்கும். ஈடு இணையில்லா மகிழ்ச்சி என்றென்றும் நம்மள் நிலைத்திருக்கும். ஆம் தகப்பனே, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். நீ நினைப்பது ஒரு நாளும் தடைபடாது அப்பா. நீ முடிவெடுத்தால் யார் ஆண்டவரை மாற்ற முடியும்? எங்களுக்கென எதையும் முன்குறித்து எப்படியும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீரப்பா. என் மீட்பரே, உயிரோடு எழுந்தவரை இறுதி நாளின் மண்ணில் வந்து நிற்பதே அன்று உடைய கண்கள் காண என் தேவனாய கர்த்தர் உதவி செய்வீராஜா. எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரை போராட்டத்தின் மத்தியில் வாடிக்கொண்டிருக்கிறாளப்பா. அந்த பிள்ளைகளெல்லாம் ஆற்றுங்கப்பா, தேற்றுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவர் எங்கு உண்டோங்க விடுதலை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே மனிதரால் விடுதலை கொடுக்க முடியாது ஆண்டவரே. என் தேவனால் எல்லாம் கூட ஆண்டவரே. அவர் சொன்னால் ஆகும், கட்டளிட்டான் நிற்கும் ராஜா. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் கடந்து செல்வான். ஆரம்பமா அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சி வைக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமா முடி உண்ட நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவரே, எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களுடைய தேவைகளா என்னதென்று அறிந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை முன் குறித்து வைத்திருக்கிறீர்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த நாளில் கூட ஆண்டவரே நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சிரிக்கிறீங்கப்பா. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி தரப்போகிறப்பைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அவருடைய திரு தழும்புகளாலும் திரு ரத்தத்தினாலும் எப்படி சுகமாக்குனீரோ அதே போல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை சுகமடைந்து நலம் பெற்று சாட்சிய வாழ்வு வாழ கிருவி அளிப்பி ராஜா. இன்றைய நாளில் கூட ஆண்டவரை பிறந்த நாள் கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசிர்வதிங்க ராஜா. திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசிர்வதிங்க ராஜா. யார் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு போகணும்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் ஆண்டவரே எல்லா காரியம் ஆண்டவரை சரியான பாதையில் வழிநடத்து செல்லுங்க ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைத்துக் கொடுங்க ஆண்டவரே. திருமணம் ஆதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வாய்ப்பு அமைத்துக் கொடுங்க ஆண்டவரே. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் அமைத்துக் கொடுங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளை ஏற்ற காலத்தில் ஏற்றதை செய்து தரப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவை அனைத்தையும் இயேசு நாமத்தின் கீழ் ஜீவுள்ள பிதாவே, ஆமென்.